World Obesity Day. World Obesity Day in Vedapatina. Actually, like everyone needs to act. Adada inniki in the Varshatukana theme. Everyone needs to act na inna. நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்ம ரோட்ல போகும்போது ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம எத்தனை பேர் நின்று அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணியிருக்கோம்? மோஸ்ட் ஆஃப் த டைம் அதை பார்க்க மாட்டோம். அண்ட் பார்த்தாலுமே நமக்கு எல்லாமே அவசரம். நம்ம ஃபாஸ்ட்டாக ஆஃபீஸ் போகணும், நம்ம ஒர்க்குக்கு போகணும், இல்லை நான் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு இருக்கேன், அங்கே போனால் டைம் ஆயிரும் அப்படின்ட்டு பாதுவேல் பார்த்துட்டு அப்படியே திரும்பி போயிட்டே இருக்கோம். பட் யாராவது ஒருத்தர் இறங்கி அவருக்கு ஒரு சின்ன ஹெல்ப் அல்லது ஒரு சின்ன வாட்டர் இந்த மாதிரி கொடுத்து பெருசாக ஒன்றும் இல்லை, அந்த இடத்துல அந்த சப்போர்ட் பண்ணால் அவங்களுக்கு அந்த அடிப்பட்டுனா ஒரு ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ், ஒரு ட்ராமா இருக்கும், ஒரு ஃபியர் இருக்கும், ஒரு பயம் இருக்கும். யாராவது ஒருத்தர் வந்து காப்பாற்ற மாட்டாங்களா, யாராவது ஒருத்தர் பக்கத்தில் வந்து கையை பிடிக்க மாட்டாங்களா அப்படின்னு ஒரு ஆறுதல் கிடைக்கும். தட்ஸ் ஒன். லைக் இப்போ இதே மாதிரி இந்த ஒபிசிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்கிட்ட நம்ம கேட்கும்போது என்ன சொல்கிறோம், ஒபிசிட்டின்னா என்னங்க, அது என்னங்க பண்ணுறது, அவங்க சரியாக சாப்பிட்றதில்ல, அவங்க என்ன பண்ண சொல்லணும், நல்லா கரெக்டாக சாப்பிடுங்க, நல்லா வாக்கிங் போங்க, சரியாயிடும். அப்போ எத்தனை பேர் பண்ண முடியும்? இப்போ ஒபிசிட்டி பேஷண்ட்டை போய் கேட்டால் தான் அவங்களுக்கு உள்ள ப்ராப்ளம் நமக்கு தெரியும். ஏன்னா இப்போ அவங்கள்ட்ட போய் அவங்க வந்து கரெக்டாக சாப்பிடாமல் இருக்காங்களா, வாக்கிங் போகாமல் இருக்காங்களான்னா எஸ் அவங்க பண்ணுவாங்க, ஆனால் அதையும் தாண்டி அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. பிகாஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் ஆர் ஹார்மோனல் ஃபேக்டர்ஸ்னால பல வேதி மாற்றங்கள் பாடியில் ஏற்பட்டு அதனால ஒபீஸ் ஆயிட்டாங்க. அண்ட் ஒபீசிட்டி ரிலேட்டடாக பல ப்ராப்ளம் அவங்களுக்கு, ப்ரெஷர், சுகர், கொலஸ்ட்ரால், ஹார்ட் ப்ராப்ளம்ஸ், ஈவன் நீ ப்ராப்ளம், ஆர்த்ரைட்டிஸ். இப்போ அவங்கள போய் நம்ம வந்து வேகமாக நடக்கணும்னா எப்படி நடக்க முடியும்? அவ்வளோ வெயிட் 150-180 கேஜி வச்சுட்டு அவங்களால நடக்க முடியும்னா நடக்க முடியாது. இப்போ அவங்கள வெயிட் கம்மி பண்ணால் கம்மி பண்ண முடியாது. ஸோ இப்போ என்னன்னா ஒபிசிட்டினால எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ ஒபிசிட்டி இஸ் அ டிசீஸ், அது ஒரு இட்செல்ஃப், ஒபிசிட்டி இட்செல்ஃப் அது வந்து ஒரு பெரிய வியாதி அப்படிங்கிறத எல்லாரும் இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க. பட் எத்தனை பேஷண்ட்ஸு ஒபிசிட்டி பேஷண்ட்ஸ் வந்து எனக்கு இந்த மாதிரி நான் ஒபீஸாக இருக்கேன், எனக்கு நான் வந்து கம்மி ஆகணும், எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கக்கூடாது அப்படின்னு எத்தனை பேர் வந்து ஈவன் டாக்டர்ஸ்டே மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து சொல்கிறது இல்லை. ஏன்னா அவங்க அவங்களோட அட்டண்டன்ஸை அவங்களோட அட்டண்டன்ஸாக வருவாங்க சில ஒபீஸ் பேஷண்ட்ஸ். லைக் அவங்க வந்து லைக் அவங்க ஹஸ்பண்டையோ ஒய்ஃபையோ கூட்டிகிட்டு வருவாங்க, சார் என்னோடய ஒய்ஃபுக்கு வந்து கால்பிளேட்டர் ப்ராப்ளம் இருக்குது, இல்லை கர்ப்பப்பையில் ப்ராப்ளம் இருக்குதுன்னு கூப்பிட்டு வருவாங்க. பட் அவங்க அந்த ஹஸ்பண்டு வந்து கூட்டிகிட்டு வர ஹஸ்பண்ட் வந்து ஒபீஸாக இருப்பார், அவர் அவரை பற்றி கவலைப்பட மாட்டார், எனக்கு ஒன்றும் சார் கொஞ்சம் குட்டாக தான் சார் இருக்கேன், நான் நல்லா இருக்கேன், வேறு ஏதாவது டேப்லெட் எடுத்து, இல்லைங்க சார் ஒரு 10 டேப்லெட் எடுத்துகிட்டு இருக்கேன் சார், சுகருக்கும் ப்ரெஷருக்கு கொலஸ்ட்ராலுக்கு எடுத்துகிட்டு இருக்கேன், சர்வசாரமாக சொல்வார். பிகாஸ் அவங்க வந்து ஒபிசிட்டினாலையும் அந்த சுகர் ப்ரெஷரும் காமன், இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நான் ஒபீஸாக இருக்கிற ப்ராப்ளம் இல்லை நினச்சிட்டு இந்த ப்ராப்ளம் தான் அவங்க ஒய்ஃபுக்கோ இல்லை அவங்க குழந்தைகளுக்கோ தான் பார்க்க வராங்க. பட் பார்த்தீங்கன்னா இந்த ஒபிசிட்டியை நம்ம கண்ட்ரோல் பண்ணோம்னா அதனால் ஏற்படக்கூடிய பல இந்த மாதிரி ப்ரெஷர், சுகர், கொலஸ்ட்ரால், அதனால் ஏற்படக்கூடிய ஹார்ட் ப்ராப்ளம், பிசிஓடிஸுங்கிற ப்ராப்ளம் எல்லாத்தையுமே நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நம்மளோட ரோல் என்ன, இந்த சொசைட்டியோட ரோல் என்ன, அவங்க அந்த பேஷண்ட்ஸு என்ன, பிகாஸ் தே நீட் டு ஹேவ் அ குவாலிட்டி ஆஃப் த லைஃப். வாழ்க்கையில் குவான்டிட்டி யாருமே நம்ம டிசைட் பண்ண முடியாது, ஜட்ஜ் பண்ண முடியாது, பிகாஸ் நோபடி இஸ் காட் ஓவர் ஹியர். பட் த குவாலிட்டி ஆஃப் த லைஃப், இருக்கிற வரைக்கும் நம்ம சந்தோஷமா ஹாப்பியாக நம்மளால நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்க முடியுமா, அதுதான் தட்ஸ் கால் தட் குவாலிட்டி ஆஃப் த லைஃப். அது வந்து அந்த ஒபிசிட்டி பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்கணும்னா அவங்க ஃபஸ்ட்டு அந்த அவங்க ஒரு ஜோன், ஒரு செல்ல இருந்துட்டு வெளியில வரணும். அவங்க வெளியில வரணும்னா நம்ம எவ்ரி ஒன் நீட் டு ஆக்ட், லைக் நம்ம வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஒன்றும் கவலைப்படாதீங்க, நாங்கள் இருக்கோம், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு அவங்கள கையை பிடிச்சி அவங்களை கூட்டிட்டு வந்து அவங்க அப்போதான் வந்து நம்மகிட்ட ஃப்ரீயாக பேசுவாங்க. எத்தனை ஒபிசிட்டி பேஷண்ட் ஈவன் டாக்டர்ஸ்ட்ட அவங்க ரிலேட்டிவ்ஸ்ட அவங்களோட ப்ராப்ளம் சொல்லுவாங்கன்னா சொல்ல மாட்டாங்க. அவங்க அவங்க செல்லுக்குள்ளே போய் அவங்க அவங்களுக்குள்ளேயே ஒரு ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மை, டிப்ரெஷன், ஒரு ஆங்ஸைட்டி அப்படியே போய் அவங்க ரூம்குள்ளேயே அடைஞ்சிருக்கு. இந்த சோசியல் ஸ்டிக்மா வெளியில் வரமாட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து கேஷுவலாக இது ஒரு ப்ராப்ளமே இல்லை, வாங்க நாங்கள் இருக்கோம், நாங்கள் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி எவ்ரி ஒன் நீட் ஆக்ட் அப்படின்னா, இன்க்ளூடிங் டாக்டர்ஸ் மட்டும் கிடையாது, அதில் இந்த பேரியாட்ரிக் ஒபிசிட்டி ஸ்பெஷலிஸ்ட் மட்டும் கிடையாது, லைக் பேராமெடிக்கல் ஸ்டாஃப்ஸு, ஏன் உங்களோட பக்கத்து வீட்டில் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம், எங்க எல்லாத்துக்கும் ஒரு எஜுகேஷன், ஒரு அவேர்னஸ் கொண்டு போகணுங்கிற ஒரு கான்செப்டை நம்ம இன்றைக்கி எடுத்து ஒவ்வொருத்தவங்களுக்கு நம்ம வந்து சொல்ல ஆரம்பிச்சோன்னா, சி ஒபிசிட்டி வந்து ட்ரீட்டபிள் டிசீஸ், அது ஒன்றும் பயப்பட வேண்டாம், அதனால் பல காம்ப்ளிகேஷன் நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணிடலாம். ஒபிசிட்டினா உடனே ஐயோ குண்டா இருந்தாலும் போனால் ஆப்ரேஷன் பண்ணிடுவாங்க, ஆப்ரேஷன் மட்டும் கிடையாது, அது வந்து அவங்களோட மென்டல் ஸ்ட்ரென்த்தை நம்ம மெயின்டைன் பண்ணணும், ஹார்ட்டை மெயின்டைன் பண்ணணும், ப்ளஸ் அவங்க சுகர் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணணும்,
டயட் சொல்லிக் கொடுக்கணும், அவங்களோட அந்த பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை வந்து மெயின்டைன் பண்ணணும், டயட் அந்த வாக்கிங் கான்செப்டை சொல்லிக் கொடுக்கணும், பிரீத்திங் எக்ஸசைஸை சொல்லிக் கொடுக்கணும், இந்த மாதிரி பல கான்செப்ட் இருக்கு. இதுதான் வந்து இன்னைக்கு நம்மளோட ஜெம் ஹாஸ்பிட்டலில் இந்த வேர்ல்டு ஒபிசிட்டி டேயை இந்த எவ்ரி ஒன் நீட்ஸ் டு ஆக்ட்ங்கிற அந்த கான்செப்டில் அந்த தீமை வேர்ல்டு ஓவர் நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு நாங்களும் இங்கே ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்கோம். ஏன்னா பிகாஸ் இங்கே ஒபிசிட்டி டிபார்ட்மெண்ட்டில் நானும் டாக்டர் பிரவீன் அண்ட் வித் எங்களோட சீஃப் சார் ப்ரொஃபஸர் பள்ளிவேல் சார் கூட நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, லைக் சர்ஜரி மட்டும் கான்செப்டில் எந்த பேஷண்ட்டு வந்தாலும் அவங்களுக்கு அஸ் அ ஹோல் அந்த பேஷண்ட்டாக அவங்களுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ எல்லா ஃபெசிலிட்டிஸ் இன்க்ளூடிங் டயட்ரி அந்த கோஆர்டினேட்டர்ஸு அவங்க அவங்க கார்டியாக் செட்டப்பு பல்முனரி செட்டப்பு ப்ளஸ் அந்த என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணலாம் எல்லாமே ஆல் அண்டர் ஒன் ரூஃப் வி ஆர் ஹேவிங் ஹியர் டு ஹெல்ப் பீப்புள் அவுட். தேங்க்யூ ஆல்.